பாக்குறவங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் இருக்கீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி சொன்னதான் இப்பவும் சொல்றோம், 2000 உங்க பேர் சொன்னாலே 2000 கம்மி பண்ணி தரோம், அப்படிதான் கொடுத்துருக்கோம். சரி, போன வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ, உங்க பேரை சொல்லி அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் பேர் மனோஜ். ஓகே, நம்ம காரைக்குடி தான் இங்க, நம்ம ஆபீஸ் இங்க இங்க இருக்குன்னா காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல புது கோர்ட் இருக்கு, கோர்ட்ல இருந்து பக்கத்துல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. ட்ரீம் பைக்ஸ் அப்படிங்கறதால தெரியும் மேக்ஸிமம். ஓகே, செகண்ட்ஸ்ல புல்லட் மட்டும் இவ்வளவு வண்டி வச்சிருக்கேன்னா அது நம்ம மட்டும் தான் இருக்கு சுத்து வட்டாரத்துல. ஓகே, வந்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு புல்லட் நிக்குது, அதை பாத்துருவோம். ராயல் என்ஃபீல்டு தண்டர் பேர்ட்னு வந்துடும். சரி, 50X அலாய்வில் டபுள் டிஸ்க் எல்லாமே வந்து வந்துடும். சரி, டிஜிட்டல் மீட்டர் தான் வந்துடும். இது 2019 மாடல், சிங்கிள் ஓனர் தான். சரி, ஆமாம், இது 135,000 கொடுத்துடலாம். 135,000 2019 தான் சிங்கிள் ஓனர் தான். சரி ப்ரோ, ஆமாம், அடுத்து சொல்லலாம். இது வந்து 350 கன்மெட்டல் கிரே, கன்மெட்டல். ஆமாம் ஆமாம், இது கலருக்கே, ஆமாம், கலர் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, இது கலருக்கே ஒரு ரேட் வரும். சரி, புதுசாக எடுக்கும் போது இது வந்து 2019. ஓகே, 160 வரும். 160? ஆமாம், நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ இந்த சின்ன சின்ன துரு அதில் நாங்கள் சரி, இது மறுக்காடு ஆர்டர் போட்டிருக்கேன், வேறு இது புதுசாகவே நான் மாற்றி தந்துருவேன். புதுசாக இன்னும் ஆர்டர் போட்டிருக்கேன், நல்லா இன்றைக்கி ஈவினிங் வந்துடும், நான் வந்தாலும் மாற்றிடுவேன். சரி ப்ரோ, இஎம்ஐன்னும் போது நம்ம என்னென்ன, நம்ம இப்போ காரைக்குடி சரௌண்டிங்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் நம்ம இஎம்ஐ போட்டு தந்துடுவோம். 30 கிலோமீட்டர் இஎம்ஐ? ஆமாம் ஆமாம், போன வீடியோலாம் அதையும் சொல்லியிருந்தேன், இப்போ அதே மாதிரி தான். ஓகே ப்ரோ, இல்லை இங்கே யாரும் தெரிஞ்சவங்க வச்சாலும் அவங்க பேரில் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஒன்று இங்கே இருக்கவங்க தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் அவங்கள்ட்ட வந்து எடுத்துக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ் ஏற்படுத்துறதுனால ஏற்பாடு பண்ணி தருவேன். சரி ப்ரோ, இப்போ அடுத்து வந்து நிற்கிது ஸ்டாண்டர்ட் நிற்கிது, அதை சொல்லுங்கள். ஓகே, நிறைய பேர் சின்ன வண்டியாக இருக்குது அப்படின்னு அண்ணன் இப்போ ஒரு மதுரை வண்டி. மதுரை வண்டி சின்ன வண்டியாக நிற்கிறா வண்டி இப்போ கிடைக்கல, மற்ற வண்டியெலாம் இப்போ நிறையா இருக்குங்க, லட்சக்கணக்கான வண்டி, ஒரு பல்சர் ஸ்பெண்ட் இதெல்லாம் இருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஹீரோ இது ராயல் என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டுங்கிறது குறிப்பிட்ட ஆள் தான் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ ஒரு ஏரியாவுக்கு சார் சொல்லும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வச்சுருப்பாங்க, அது நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கு, மற்ற வண்டி ஒரு ஏரியாவுக்கு 10 வண்டி 15 வண்டி இருக்கு, இது கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது. அதனால நான் இப்போ நான் லோக்கல் வண்டியாக எடுத்து வைக்கணும்னா இன்னைக்கு விற்க முடியாது, வண்டி எனக்கு கிடைக்காது. அதனால கிடைக்கிற வண்டியெல்லாம் நான் எடுத்து மதுரை வண்டி ஃபேன்சி நம்பர் வண்டி தெளிவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே போட்டு தெளிவாக இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குது ஆமாம் ஆமாம் வண்டி 160,000 நான் கொடுத்துடலாம் 160,000 சரி ப்ரோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அந்த வண்டிக்கு வண்டி இப்போ கண்டிப்பாக இருந்தாலும் எந்த வண்டி இருந்தாலும் ஒன்று இருந்தாலும் நான் இந்த மாதிரி வெளியே ஆள் வருவாங்க நம்ம வியாபாரி ஓகே அதை சொல்லுவோம் ப்ரோ சில்வர் கலரு ஃபேன்சி நம்பர் 5
இதோட இயர் நம்பரா இருக்கு. ஓகே, இது வந்து 2017 135,000 ரேட்டுக்கு வரும். வண்டி தெளிவா இருக்கு, எந்த ஒரு கிராச் எதுவுமே இருக்காது. ஓகே ப்ரோ, இப்போ சைலன்சர் எனக்கு இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா? அது வந்து எப்படின்னா வண்டியில் என்ன அந்த வண்டிக்கு இப்போ ஒரு அந்த வச்சிருந்த கஸ்டமர் ஏற்கனவே வச்சிருந்த கஸ்டமர் என்ன வச்சிருக்காரோ அதுதான் வரும் மேக்ஸிமம். சரி, அதுக்கு மேற்படி நம்மகிட்ட இருந்தால் போட்டு விடுமா, இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தால் நான் பண்ணி தருவேன். ஓகே ப்ரோ, இப்போ எடுக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம வெளியே டெலிவரியே கொடுப்போம். சின்ன ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் பார்த்துருவோம், ஒரு ஜென்ரேஷன் பண்ணிடுவோம். அதுபோக வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் சொன்னால் அப்போயே நான் க்ளியர் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் கையில் கொடுப்போம். பசங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கீங்க, எவ்வளோ ரேட்? இந்த மெருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு. சரிண்ணா, எவ்வளோ கிலோமீட்டர்? வண்டி வண்டி நம்பர் 81, ஒரு 23-25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே, வண்டி ஒரே ஓனர் தான், வண்டி தெளிவாக இருக்கு. சரி, 2017 சிங்கிள் ஓனரு, 135 சொல்கிறீங்க. சரி, இப்போ நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வருவாங்க, அவங்களுக்குலாம் எப்பயும் போல நீங்கள் ஏதாச்சும் பண்ணி கொடுத்தாருங்களா? எப்படி யூடிடி இப்போ பார்த்து வந்தாலும் நான் 2,000 கம்மி பண்ணி தந்துடுறேன், அதுக்கு மேல்படி நான் வந்து ஏதாச்சும் செஞ்சு தருவேன். சரி ஓகே, அதுக்கு மேலே வந்தாங்கன்னா செஞ்சு தந்துருவீங்க. சரி ப்ரோ, அடுத்து ராயல் என்ஃபீல்ட் பிளாக் கலர் வச்சிருக்கீங்க கிளாசிக்கில். இந்த கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனர், 1:25. ஓகே, நேரில் வந்து பார்த்து பண்ணி தருவேன். 1:25. ஆமாம், நல்ல கண்டிஷனாக இருக்கு வண்டி. சரி ப்ரோ, ராயல் என்ஃபீல்டில் வந்து கிரீன் கலர் வந்து வச்சுருக்கீங்க. ஆமாம், கிரீன் கலரு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கிரீன் கலர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் கிடச்சிச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு கிரீன் கிடச்சி. இது 2017 ஒரே ஓனர் தான், ஒன்றே நல்லா தெளிவாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. 1:35 தான் இதுவும். 1:35? 17 ஃபுல்லாகவே 1,35,000. பார்த்து பேசி தரேன், எப்படி உங்கள் பேர் சொல்லியிருந்தால் 2,000 கம்மி பண்ணி தரேன். சரி ப்ரோ, இப்போ சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் மாற்றி தந்துருவோம்னீங்க, இப்போ வந்து இன்ஜினுக்கு வந்து கேரண்டி கொடுப்பீங்களா? இன்ஜினுக்கு ஒரு மாதம் கேரண்டி கொடுப்பேன். ஒரு மாதம் எடுத்ததுலேருந்து ஒரு மாதம். சரி, அதுக்கு மேலே நமக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, இது செகண்ட் ஷிப் இருந்தால் மேக்ஸிமம் யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதம் வந்து கேரண்டி? ஆமாம் ஆமாம், யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆயில் மாற்றிக்கணுமா இல்லை ஆயில் மாற்றி? ஆயில் நீங்கள் மாற்றிக்கணும், நான் விற்கிறதுக்காக சொல்லலாம், மாற்றிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் கஸ்டமர் இன்னுமே உங்கள் வண்டி, நீங்கள் தான் அதை இது பண்ணிக்கணும். அதுக்கு டேக்கர் பண்ணிக்கிறது. ஓகே ப்ரோ, ஆயில் நம்ம தான் மாற்றிக்கணும். ஆமாம். சரி, அடுத்து வந்து இது எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க பட்ஜெட்டை? 1,35,000, 2017 சிங்கிள் ஓனர். ஓகே, அது சொல்லுங்கள். இதுவும் 2017 தான், ரெட் கலரு,
இதுவும் நல்ல ஃபேன்சி நம்பர் தான், 3222 வண்டி நம்பர், ஒரே ஓனர். 1,35,000 தான் இது ரிட்டர்ன். 1,35,000. சரி ப்ரோ, இன்சியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டினா எடுத்துக்கலாம் ப்ரோ? இப்போ காரைக்குடி இந்த 30 சரௌண்டிங் உள்ள சொல்லியிருந்தேன், 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் சொல்லியிருந்தேன்ல, அவ்வளோ ஒரு 35-40 ரூபா மேக்ஸிமம் கட்டினா எடுத்துக்கலாம். 40 ரூபா கட்டலாம். 17, 16, 15 40 ரூபாய்க்கு கட்டினா எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பட்ஜெட் போகும்போது ஒரு 50 ரூபா 60 ரூபா 50 ரூபா 60 ரூபா கட்டுறோம். வண்டி ரேட்டை பொறுத்து தான் ரேட்டை இன்சியல் அமௌண்ட். சரி, இந்த வண்டி பார்த்தா இதுவும் நல்ல ஃபேன்சி நம்பர், 4001 வண்டி நம்பர், 2015 நல்ல எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் வச்சு நல்லா இருக்கு. சரி, இதெல்லாம் வச்சு நல்லா இருக்கு, வண்டி தெளிவாக இருக்கு, சுத்தமாக இருக்கு. வண்டி பாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வண்டி நல்லா தெளிவாக இருக்கு. 1:10 ஆமாம் ஓகே ப்ரோ. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 2017 அங்கே பெயிண்ட் உறிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்தாலே தெரியுது. அதுக்கு எவ்வளோ ரீசன்லாம் நான் பண்ணி தருவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான், எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான் வந்துருக்கு, அவ்வளோதான். பாடியில் அவங்களுக்கு ஒன்று இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஸ்டிக்கர் தான். அந்த வச்சிருந்த கஸ்டமர் பிளாக்ல கிராச் ஆகாம பிளாக்ல ஸ்டிக்கர் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர் தான் ஒட்டி கிராச் கிடையாது இது. சரி ரைட்டு, அதான் பயப்படுத்தவில்லை. எவ்வளோ சொல்றீங்க? இதுவும் ஃபேன்சி நம்பர் தான், 1,35,000. நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம். ஓகே, 2017 தான். ஆமாம், 17 ஃபுல்லாக ஒரே ரேட்டு தான், ஃபிக்ஸட் ரேட்டு தான். சரி ரைட்டு, ஆமாம். ஒரே சிங்கிள் ஓனர்ல இருக்கு. ஓகே ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2017 மெரூனு. ஆமாம், அங்கே ஒரு வண்டி பார்த்தா ரெண்டு மெரூனு இருக்குது பைக்கு நம்ம கையில், சிங்கிள் ஓனர். இல்லைன்ட்டே சொல்லாத அளவுக்கு வச்சுருக்கீங்க உள்ளட்டு. எவ்வளோ ப்ரோ ஃபைனல் ரேட்டா? 1,35,000 2017 நம்ம கொடுக்குற ரேட்டு, நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம். நேரில் தான் பார்த்து பேசிக்கலாம். ஓகே, சின்ன சின்னதான் திரு ப்ரோ, சீட்டு கவர் பிஞ்சிருக்கு, அதெல்லாம் மாற்றிருந்துருவீங்க கண்டிப்பாக. நம்ம பண்ணி கிளியர் பண்ணுவோம், கேட்டு உங்களை திருப்தி அடைஞ்சது நம்ம வீட்டுக்கு அனுப்பி போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டு போக ஒரு கார் ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சேல்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க நம்மகிட்ட, அதுவும் நிற்கிது. நம்ம நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொன்னோம், நான் கொண்டு வந்து காமிச்சேன் அவர்கிட்ட. 2013-14 இது ரெஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர் தான் வண்டி. 1,14,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு, ஏசியெல்லாம் ஃபுல் கூலிங்காக இருக்குது, டயர் எல்லாமே 4 டயருமே 90% இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வண்டியும் தெளிவாக இருக்கும். வண்டி சுற்றி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும், ஒரு கிராச் எதுவும் இருக்காது. பின்னாடி மட்டும் சின்ன ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி இருக்குது, ரெண்டு மாதிரி இருக்குது, அது ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோவில் ஃபுல்லாக இது சொல்லிட முடியாதுல்ல, அதனால் நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நேரில் வந்து பாருங்கள், 3,80,000 நான் கேட்குறேன். நேரில் வாங்க பார்த்து பேசி பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா வாசி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.